விஜயதாரணி செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். அவர்கள் நம்முடைய தலைவர் ஈவிகே சிலங்கோன் அவர்களுடைய உருவபொம்மையை எரிப்பது என்றெல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த மதுவிலக்கு பிரச்சனையை திசை திருப்புவதற்காக வேண்டுமென்றே இதை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி மீது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பிரச்சனையை வெகுஜன போராட்டமாக, மதுவிலக்கு என்பது மக்கள் மத்தியில் இன்னைக்கு வெகுஜன போராட்டமாக மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில் மாணவர்கள், பள்ளி குழந்தைகள் என்று பாரபட்சமின்றி அவர்களை எல்லாம் கைது செய்து இன்றைக்கு சிறைகளில் பல்வேறு பெண்கள் என்று எல்லோரும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மதுவிலக்கு கோரினோம் என்பதற்காகவே எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற செயல்களில் ஆளும் கட்சி திசை திருப்புவதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக இதை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த மது விற்பனை என்பது பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது என்பதை மக்கள் விழிப்புணர்வோடு புரிந்து கொண்டு போராடும் இந்த சூழ்நிலையில் இதை ஆளும் கட்சி வியாபாரிகளோடு சேர்ந்து கொண்டு வியாபார நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் மாறிக்கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில் இந்த கட்சி ஆள்வதற்கு தகுதியற்ற கட்சியாக மாறிக்கொண்டிருக்க சூழ்நிலையில் இந்த அரசாங்கம், இந்த கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும், இந்த அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை எழுந்துள்ளது. குறிப்பாக தலைவர் ஈவிகே சிலங்கோன் அவர்கள் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் பாராளுமன்றத்தில் நிலக்கையகப்படுத்தல், மக்கள் விரோத நிலக்கையகப்படுத்தல் சட்டமாக இருக்கட்டும், குலக்கல்வி குலத்தொழில் மசோதாவாக இருக்கட்டும், அதே போல சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம், அந்த மசோதா மக்களிடமிருந்து அதிகமான வரிகளை பிடுங்கக்கூடிய சட்டமாக இருக்கட்டும், இவை இது போன்ற பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து போராடக்கூடிய அகில இந்திய அளவிலும் தமிழகத்திலும் போராடக்கூடிய காங்கிரஸ் கட்சியை வேண்டுமென்றே கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற செயல்பாடுகளில் இந்த அதிமுக கட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதை விமர்சனம் செய்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் மீது இன்றைக்கு வன்முறையையும், எங்கள் கட்சி மீது வன்முறையையும் கட்டவிழ்த்து விட முயற்சிக்கும் இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாலும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் தமிழ்நாடு மகிளா காங்கிரஸ் தரப்பிலும் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மகிளா காங்கிரஸ் நேர்காணல் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேர்காணலில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெண்கள் தங்களுக்கு பல்வேறு பொறுப்புகளை கோரி வருகை தந்திருக்கிறார்கள். இந்த மாவட்ட ரீதியான, மாநில ரீதியான பொறுப்புகளுக்கு நேர்காணல் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்க அதற்குண்டான கூட்டம் தற்பொழுது நடைபெற உள்ளது. அவர் பேசியதற்கு மன்னிப்பு கேட்கணும்னு ஏன் கேக்குறாங்க? மதுவிலக்கு, இந்த பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் வேண்டும் என்று தானே நாங்க உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தினோம், அதற்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும்? மக்கள் கேட்கறது தானே வெகுஜன போராட்டமாக இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்காக நாங்கள் போராடி வருகிறோம். அதற்காக ஈவிகே சிலங்கோன் அவர்கள் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்? அது மட்டுமல்ல, அவர் கூறியது அதிமுகவும் பிஜேபியும் இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களும் மோடி அவர்களும் இன்னைக்கு கூட்டணியாக சேர்ந்து கொண்டு பாராளுமன்றத்தில் மக்கள் விரோத சட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கும் துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தான் அவர் தட்டி கேட்டார். அதற்கு அவர் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? இவர்கள் வேண்டுமென்றே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு போராட்டங்களை திசை திருப்பி ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் திசை திருப்புவதற்காகவும், மக்களை திசை திருப்புவதற்காகவும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த வன்முறை என்பது மக்கள் மீது கட்டவிழ்த்தப்பட்ட ஒரு வன்முறையாக நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை மோசமடைந்ததால் உடனடியாக தமிழக அரசு தகுதி எழுந்து விட்டது. இந்த அரசாங்கத்தில் இருப்பதற்கு இந்த அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருக்கிறது. அவர்கள்தான், அதிமுக தான் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கோருகிறேன். பிரதமர் முதல்வர் சந்திக்கிறது அவர்கள் கூட்டணி வைத்து, பிரதமரும் முதல்வரும் சந்திக்கிறது அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நீங்கள் அந்த கூட்டணியை பகிரங்கமாக அறிவிக்க மாட்டீர்கள் என்று ஈவிகே சிலங்கோன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
உங்கள் கூட்டணியை ரகசியமாக ஏன் வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தின் மக்கள் விரோத சட்டங்களை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், உங்கள் கூட்டணியை நீங்கள் பகிரங்கமாக அறிவியுங்கள் என்ற கேள்வியை எழுப்பிய இவி கே இளங்கோவன் எந்த தவறு செய்திருக்கிறார், எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், அதை தானே நாங்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறோம். இவர்களுடைய கூட்டணி என்பது இவர்கள் அம்பலப்படுத்தட்டும் சொல்லட்டும், மதச்சார்புடைய கட்சிகள் நாங்கள் எல்லாம் கைகோர்த்து கொண்டோம் என்று சொல்லட்டுமே, ஓபனா வந்து பேசட்டும். அதை விட்டுட்டு இவங்க வந்து பேசினதுக்கு இதை பேசினதுக்கு கண்டனம், அதை பேசினதுக்கு கண்டனம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா தவறுன்னு நான் நினைக்கிறேன்.